வணக்கம் மக்களே. ஆதார் எண், மின்சார எண் இணைப்பு, கால அவகாசம் நீட்டிப்பு, அமைச்சர் சொன்ன மிக முக்கிய தகவல். நண்பர்களே, ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்றதுக்கு மறந்துடவே மறந்துடாதீங்க. இந்த ஆதார் எண், மின்சார எண் இணைக்கணும் அப்படின்ட்டு நவம்பர் 5ஆம் தேதியை தமிழக அரசும் சரி மத்திய அரசினாலும் உத்தரவு போடப்பட்டுச்சு. இந்த காலக்கெடு பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 31 வரைக்குமே இருக்கும். அதனால அந்தந்த மின்சார அலுவலகங்கள்ல போய் நீங்க அந்த சிறப்பு முகாம் நடத்தப்படும், போய் நினைச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 31 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனவரி 31 வரைக்குமே கால அவகாசம் கொடுத்தாங்க. இந்த ஜனவரி 31 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 90% பேர் இறைச்சிருக்காங்களாம். அதாவது 2,38,00,000 அதாவது மின் இணைப்பு வீடுகள்ல ஒரு 2,17,00,000 மின் இணைப்பு வீடுகள் இணைச்சிருக்காங்களாம் ஆதார் கார்டை கொண்டு போய். மீதம் இருக்கும் ஒரு 9% நபர்கள் தான் இன்ன வரைக்கும் இணைக்காம இருக்கிறாங்க. அதுவும் இந்த 9% நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னா 1-க்கு மேற்பட்ட வீடுகள் வச்சிருப்பாங்க பாருங்க. அவங்க போய் ஒரு ஆதார் கார்டை வச்சுதான் அனைத்து துண்டிக்கப்படும் பல வதந்திகள் பரவிட்டு இருக்குது. இந்த வதந்திகள் பற்றி பல முடிவுகளும் கூடி சீக்கிரம் எடுப்போம், ஆனா உண்மையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில மின்சார எண், ஆதார் எண் இணைக்கிறதுக்கு இன்னும் 5 நாட்கள் கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. அதாவது பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்குமே கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு அதை போய் இணைச்சுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நண்பா.